கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் ஸ்வாதி. இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, சயின்ஸ் இன் பைபிள், அதாவது பைபிளில் சொல்லப்பட்ட அறிவியல் உண்மைகள். அதில் முதலாவது நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். வெயிட் பண்ணுங்கள், நான் வழக்கம் போல் கிளாஸ் எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து பைபிளில் இருக்க உண்மையாக தான் சொல்ல வந்திருக்கேன். இப்போ வந்து முன்னொரு காலத்தில் வந்து பூமி வந்து மேலே அப்படியே தொங்கிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது எப்படி தொங்குதுன்னு அவ்வளோ நாளாக வந்து சயின்டிஸ்ட் வந்து யோசிச்சு எப்படிரா இது அப்படின்னு சொல்லிட்டு 1650 தான் கண்டுபிடிச்சாங்க அது எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் மேலே வந்து தொங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம நியூட்டன் வராரு. நியூட்டன் வந்து 1657 வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு இது எப்படி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது தான் அவர் வந்து யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனை கண்டுபிடிச்சாரு. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, இவன் எதுக்கு இது சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 3600 முன்னாடியே நம்ம பழைய ஏற்பாடில் உள்ள யோபுன்றவர் இதை முன்னாடியே அவர் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. அந்த வசனத்தை பார்ப்போம். யோபு 26:7, அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அவர் வந்து அப்பயே வந்து அந்தரத்தில் பூமி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டாரு. இது மட்டும்தான் யோபு சொன்னாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரெண்டாவதும் இன்னொன்றும் சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, ரெண்டாவது வாட்டர் சைக்கிள், அதாவது நீர் சுழற்சி. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மழை எப்படி பெய்யுது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முன்னொரு காலத்தில் வந்து அது தெரியாது, மழை எப்படி பெய்யுது சொல்லிட்டு. அதை பற்றியும் அவங்க வந்து யோசிச்சுட்டே தான், எப்படி வானத்துலேருந்து தண்ணி ஊற்றுது, எப்படி இது எப்படி இதுன்னு கண்டுபிடிக்கும் போது தான் 1580 வந்து கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்னா, தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி கிளவுடில் போய் ஸ்டோர் ஆகி அப்புறம் கிளவுடில் இருக்க அது மேகமாக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அது கூல் ஆனோன்னு தான் வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அற்புதமான விஷயம்னா, அதையும் வந்து யோபுவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. யோபு 36:27-28 வசனம். நம்ம இப்போ சொன்ன அந்த மூணு ப்ராசஸுமே, எவாப்ரேட் ஆகி மேலே போய் கண்டென்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் மழையாக பெய்கிற மூணு ப்ராசஸுமே யோபு வந்து அவர் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது, அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது அப்படின்ட்டு யோபு எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, யோபு வந்து இன்னொன்னு எழுதி வச்சிருக்காரு, எர்த் கோர், அதாவது வந்து பூமியின் மையப்பகுதி. பூமியோட மையப்பகுதி வந்து நம்மளுக்கு தெரியும், அது ரொம்ப ஹீட்டான பகுதி, அதுல நெருப்பு குழம்பு இருக்கு தெரியும். சூரியனை விட ரொம்ப ஹீட்டான பகுதின்னு பாத்தீங்கன்னா எர்த் கோர் தான். வந்து அவங்க எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா, 1906 தான் எர்த் கோர் வந்து, அதாவது பூமியின் மையப்பகுதி இவ்வளோ சூடா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அதையும் வந்து யோபு வந்து அவர் அதிகாரத்துல எழுதி வச்சிருக்காரு. அது என்ன வசனம்னா, யோபு 28:5, அதில் பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போலிருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் யோசிப்பீங்க, யோபு வந்து ஒருவேளை சயின்டிஸ்டாக இருந்திருப்பாரோ அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து யோபு வந்து கர்த்தர் சொன்னதை யோபு வந்து செஞ்சுருக்காரு. சரி, யோபு மட்டும்தான் இப்படி இருக்காரா, பைபிளில் இப்படிப்பட்டவர் யோபு மட்டும்தானா அப்படின்னா, இல்லை நானும் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வராரு. அவர் வரதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். ஷேப் ஆஃப் தி எர்த், பூமியோட ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 17th century முன்னாடி வரையும் பூமி வந்து ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ், அதாவது ஒரு நீட்டமான சர்ஃபேஸ்ன்னு தான் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதை தான் நம்பிட்டு இருந்தாங்களே, பூமி ஒரு நீட்டமான சர்ஃபேஸ்ன்னு. ஆனால் வந்து 17th century அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க பூமி வந்து ஒரு ஸ்பியர், அதாவது உருண்டையானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுலேயும் வந்து ஏசாயான்ற தீர்க்கதரிசி வந்து அதையும் எழுதி வச்சிருக்காரு. அது எப்படின்னா, பிஃபோர் கிறிஸ்ட் 8th century ஏசாயா தீர்க்கதரிசி வந்து பூமி உருண்டையானது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. அதை பார்ப்போம். ஏசாயா 40:22, அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பைபிள்ல இன்னும் நிறைய சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கு. அடுத்த வீடியோல இன்னும் நிறைய சயின்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.